நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே சாலையில் ஒற்றை யானை உலா வருவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். நேற்று இரவு கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் குஞ்சப்பனை அருகே ஒற்றை யானை சாலையின் குறுக்கே நின்று கொண்டிருந்தது. இதனைக் கண்ட வாகன ஓட்டிகள் வாகனங்களை நிறுத்திவிட்டு காத்திருந்தனர். சிறிது நேரத்திற்கு பின்னர் யானை வனப்பகுதிக்குள் சென்றதால் வாகன ஓட்டிகள் நிம்மதியடைந்தனர். ஆர்எஸ்எஸ் பேரணி மக்களிடையே மதவெறியை தூண்டும் என்ற அச்சத்தில்தான் அதனை எதிர்ப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மனுஸ்மிருதிதான் ஆர்எஸ்எஸ் கொள்கை என திருமாவளவன் எழுதிய விளக்க முன்னுரையுடன் தொகுக்கப்பட்டுள்ள மனுஸ்மிருதி பிரதிகளை தமிழ்நாடு முழுவதும் விசிகவினர் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி வருகின்றனர். சென்னையில் கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகே உங்க குழந்தைகளுக்கு பணத்தை பத்தி சொல்லி தரலனா சம்பாதிக்கிறத விடுங்க, அவங்க உங்களையே வித்துருவாங்க. ஜாக்கிரதை. ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு எப்படி பணத்தை பத்தி சொல்லி தரணும்னு கத்துக்கோங்க. பொதுமக்களுக்கு மனுஸ்மிருதி பிரதிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மனுஸ்மிருதி அடிப்படையில் தான் இந்து சமூகமும் ஆர்எஸ்எஸ்ஸும் இயங்கி வருவதாக கடுமையாக சாடினார். பிஜேபி அரசியல் ரீதியாக பேரணி நடத்துவதை நாங்கள் இதுவரை எதிர்த்ததில்லை. ஆர்எஸ்எஸ் இங்கே பேரணி நடத்துகிறது என்றால் அது மதவெறி அரசியலுக்கு அடித்தளம் இடுகிறது என்று பொருள். அது சாதி அடிப்படையில் மக்களை மோதவிட முயற்சிக்கிறது என்று பொருள். ஆர்எஸ்எஸ் இங்கே காலூன்றினால் தமிழ்நாடு மிக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகும், மதவெறி களமாக இது மாறிவிடும் என்கிற அச்சத்தால் இதை நாங்கள் எதிர்க்கிறோம். சென்னையிலிருந்து கோவை சென்ற சரண் எக்ஸ்பிரஸ் ரயிலின் இரண்டு பெட்டிகள் தனியாக கழன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் அருகே ரயிலின் S7 மற்றும் S8 பெட்டிகள் பலத்த சத்தத்துடன் கழன்றதால் பயணிகள் அச்சமடைந்தனர். ரயில் ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. ரயில்வே ஊழியர்கள் வந்து ஆய்வு செய்ததில் ரயில் பெட்டிகளை இணைக்கும் கொக்கி அறுந்து போனது தெரிய வந்துள்ளது. புதிய கொக்கிகள் வரவழைக்கப்பட்டு இரண்டு பெட்டிகளும் மீண்டும் ரயிலில் இணைக்கப்பட்டன. இதன் காரணமாக 3 மணி நேரம் பயணிகள் அவதியடைந்தனர். இந்த விவகாரம் தொடர்பான விரிவான விசாரணைக்கு தென்னக ரயில்வே உத்தரவிட்டுள்ளது. விசாரணைக்கு பின்னர் தெளிவான விளக்கம் அளிக்கப்படும் எனவும் அனைத்து ரயில்களிலும் பெட்டிகள் இணைப்பு குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சிறைப்பிடித்ததை கண்டித்து ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். அவர்கள் தலைமன்னார் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டியதாக 15 மீனவர்களை 2 விசைப்படகுகளுடன் சிறைப்பிடித்துச் சென்றனர். இதனைக் கண்டித்து காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்துள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் வரும் 21ஆம் தேதி தங்கச்சி மடத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் கிராம மக்களுக்கு வனத்துறையினர் ஒளிப்பெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஊடைதுர்கம் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 3 காட்டு யானைகள் சானமாவு வனப்பகுதி அருகே பாலைகவுண்டன் ஏரியில் முகாமிட்டுள்ளன. இந்நிலையில் சானமாவு, பிர்ஜேபள்ளி, ஆலியாளம் உள்ளிட்ட 10 கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி வனத்துறையினர் ஒளிப்பெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வனப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாகதனை இருதாளம் அனுமந்தபுரம் வழியாக சானமாவு காட்டிற்கு பாலைகவுண்டன் ஏரி பகுதிக்கு வந்துள்ளது. இதனால் காப்புக்காட்டு பகுதிக்கு ஆடு மாடு மேய்க்க யாரும் செல்ல வேண்டாம் எனவும், இரவு நேரங்களில் பட்டா நிலங்களில் காவலுக்கு செல்பவர்கள் பாதுகாப்புடனும் எச்சரிக்கையுடனும் சென்று வருமாறும் கேட்டுக்கொள்கிறோம். ஹெச் வினோத் இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன் நடிக்கவுள்ள திரைப்படம் தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியாக உள்ளது. நடிகர் கமல்ஹாசன் ஷங்கர் இயக்கி வரும் இந்தியன் 2 படத்தில் நடித்து வருகிறார். இதையடுத்து அவர் தயாரித்து நடிக்கவுள்ள புதிய படத்தை இயக்குநர் ஹெச் வினோத் இயக்கவுள்ளார். அஜித் நடித்து வரும் துணிவு திரைப்படத்தின் பணிகள் நிறைவடைந்த பின்னர் இப்படத்திற்கான பணிகளில் இயக்குநர் ஹெச் வினோத் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கமல் ஹெச் வினோத் கூட்டணியில் உருவாக உள்ள இப்படம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாக உள்ளது. திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்துக் கொட்டும் தண்ணீர் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 10வது நாளாக தடை தொடர்கிறது. கனமழையால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதனால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. தடுப்பு வெளிகளை தாண்டி கல்மண்டபத்தை மூழ்கடித்தவாறு தண்ணீர் செல்வதால் சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க 10வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது.
ஞாயிறு விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலாப் பயணிகள் அருவியின் சாரலில் செல்ஃபி மட்டும் எடுத்துக்கொண்டு ஏமாற்றத்துடன் திரும்புகின்றனர். மதுரையில் பாத்திரத்திற்குள் தலை சிக்கிக் கொண்ட 2 வயது சிறுமியை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். மணிநகரம் முதல் தெருவைச் சேர்ந்த சிறுமி அஸ்வினி தனது வீட்டில் விளையாடிய போது எதிர்பாராத விதமாக அவரது தலை பாத்திரத்திற்குள் சிக்கிக் கொண்டது. அக்கம் பக்கத்தினர் உதவியோடு குழந்தையை மீட்க பெற்றோர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட போதும் பலனளிக்கவில்லை. இதையடுத்து அஸ்வினியை தீயணைப்புத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கிருந்த வீரர்கள் கத்திரிக்கோலின் உதவியோடு பாத்திரத்தை வெட்டி எடுத்தனர். குனோ தேசிய பூங்காவில் விடப்பட்ட 8 சிவிங்கி புலிகளை பரந்த வனப்பகுதிக்குள் விடுவதற்கு மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. நமீபியாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட இந்த சிவிங்கி புலிகளை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த செப்டம்பர் 17 மத்திய பிரதேசத்தில் உள்ள குனோ தேசிய பூங்காவில் விடுவித்தார். சர்வதேச விதிமுறைகளின்படி அங்குள்ள குறுகிய பகுதியில் 8 சிவிங்கி புலிகள் அடைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் அவற்றின் தனிமை காலம் முடிவடைந்துள்ளது. இதனையடுத்து 2 ஆண் சிவிங்கி புலிகள் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியிலிருந்து 5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள பரந்த வனப்பகுதியில் விடப்பட்டுள்ளன. மீதம் உள்ள 6 சிவிங்கி புலிகள் படிப்படியாக வனப்பகுதிக்குள் விடப்பட உள்ளன. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரியில் பனிப்பொழிவு காரணமாக சாலைகள் வெண்ணிற போர்வை பொருத்தியதை போன்று காணப்படுகிறது. பூஞ்ச் ரஜோரி இடையே முகல் சாலையில் 5 அங்குலத்திற்கு பனி படர்ந்திருப்பதால் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. பிற்பஞ்சல் பகுதியில் மலைகள், வீடுகள், மரங்கள், செடி கொடி என அத்தனையிலும் பனி படர்ந்துள்ளது. ஆந்திர திரைப்பட நடிகரும் அரசியல் கட்சித் தலைவருமான பவன் கல்யாண் காரின் மேற்கூரையில் அமர்ந்து பாதுகாப்பற்ற முறையில் பயணித்த வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. குண்டூர் மாவட்டம் இப்படம் கிராமத்தில் சாலை விரிவாக்க பணிக்காக வீடுகளும் கடைகளும் இடிக்கப்பட்டுள்ளன. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக ஜனசேனா கட்சித் தலைவரான பவன் கல்யாண் மங்களகிரியில் உள்ள கட்சி அலுவலகத்திலிருந்து இப்படம் கிராமத்திற்கு காரின் மேற்கூரையில் அமர்ந்து சென்றார். நடுவழியில் காவல்துறையால் தடுக்கப்பட்டதால் பவன் கல்யாண் நடைப்பயணமாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார்.